வெண்ணிப்போரை பற்றிய விந்தை செய்திகளை சொல்ல இந்திரவிழா விடுதியின் மாடியிலிருந்த ராணியின் அறைக்குள் வெகு வேகமாக டைபீரியஸ் நுழைந்த பொழுது ராணி அந்த அறையின் தென்புற சாளரத்தின் வழியாக கீழே ஓடிக்கொண்டிருந்த பொன்னியின் பெரும் நீர்பரப்பையும் தூரத்தை தெரிந்த அதன் சங்கமத்துறையையும் சங்கமத்துறையை தாண்டி சிறிது தூரத்தில் கடலில் ஆடிக்கொண்டிருந்த மரக்கலங்களையும் பார்வையிட்ட வண்ணம் ஆழ்ந்த யோசனையிலிருந்தா அறையில் நுழைந்த வேகத்தின் காரணமாக இரும்பு பட்டயங்களால் இணைக்கப்பட்ட டைபீரியஸின் பாத அணிகள் டக் டக் என ஒளி எழுப்பியும் கூட அதை சிறிதும் காதில் வாங்கிக் கொள்ளாமலும் காவிரியையும் கடலையும் விட்டு கண்களை அகற்றாமலும் நின்ற இடத்திலேயே நின்றிருந்த ராணி. அப்படி முதுகுப்புறத்தை வாயிலுக்கு காட்டி நின்ற நேரத்திலும் அவளுக்கு இருந்த அரச தோரணையை கண்ட டைபீரியஸ் அத்தகைய ஒரு ராணியை தனது நாடு பெற்றெடுத்ததை நினைத்து பெருமை கொண்டானாலோ அந்த பெருமையை பூர்த்தி செய்யும் முறையில் ராணி நடந்து கொள்ளாமல் தமிழன் ஒருவனிடம் இதயத்தை பறிக்கொடுத்து அவனுக்காக தான் தமிழகம் வந்த பணியையும் புறக்கணித்திருப்பதை நினைத்து ஓரளவு கோபமும் கொண்டான். ராணியே அவள் உரிமைக்கும் யவனர் ஜோதிட வாக்குக்கும் முரணாக நடந்து கொண்டாலும் அவளையும் மீறி அவளை தமிழகத்தின் ஒரு பகுதிக்கு ராணியாக முடிசூட்டி விடுவது தனது கடமையென தீர்மானித்திருந்த யவனர் கடற்படை தலைவன் அப்படி ராணியாக முடிசூடப் போகும் அவள் தமிழகத்தில் புதிதாக ஏற்பட்டுள்ள அரசியல் நிலையை உணர்ந்து கொள்வது அவசியம் என்று கருதியே அவளுக்கு அதை எடுத்துச் சொல்லவும் தன் கடமையை ஓரளவு காட்டவும் அவள் இருப்பிடத்தை அடைந்தான். தான் வந்த நேரத்தில் தீர்க்காலோசனையில் இருந்த ராணி கவனத்தை தனக்காக இழுக்க இருமுறை தனது தொண்டையையும் கனைத்து கொண்டான். அப்படி அவன் கனைத்தும் ராணி சாளரத்திலிருந்து உட்புறம் திரும்பல மாலை நேரத்தில் பொன்னியின் புனல் பொன்னாகவே விளங்கியதைக் கண்டு அதன் எழிலில் உள்ளத்தை பறிக்கொடுத்ததன்றி பொன்னியிலிருந்து கடலுக்கு தாவிய தன் நீலமணி கண்களை பொன்னியின் அக்கறையில் தெரிந்த வானகரை கோட்டை மீதும் செலுத்தினா. கண்கள் அந்த கோட்டை மீது நுழைத்த சில வினாடிகளில் அவை அவள் இதயத்தை அந்த கோட்டைக்கும் கோட்டையில் நிகழ்ந்த பழைய கால சம்பவங்களுக்கும் இழுத்துச் சென்றன. புகாரின் கடற்கரையில் தான் புரண்ட நாளாக தனக்கும் இளஞ்செழியனுக்கும் ஏற்பட்ட இணைப்பு கட்டங்கள் பலவும் அவள் கண் முன்னெழுந்து தாண்டவமாடவே அவருக்கு சொந்தமல்லவா இந்த வானகரை என்று ஏதோ புதிதாக கண்டுபிடித்து விட்டவள் போல தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அதிலும் ஒரு மனக்கிளர்ச்சியையும் மகிழ்ச்சி வெள்ளத்தையும் அடைந்த யவன நாட்டு பேரழகி. வானகரை குன்று என்ன, கோட்டை என்ன, அவற்றையும் தான் இருந்த இந்திரவிழா மாளிகையும் இணைந்தோடிய பொன்னியின் புனல் கூட தனக்கும் இளஞ்செழியனுக்கும் எத்தனையோ உறவு முறைகளை ஏற்படுத்தி விட்டதை அவள் எண்ணி பார்த்தா. உறையூரிலிருந்து டைபீரியஸுடன் தாங்கள் வந்த சமயத்தில் இந்த புனல் எங்கள் படகை தாங்கி வந்தது உண்மைதான், ஆனால் என் மடிதானே அவரை தாங்கி வந்தது என்று கேட்டு அந்த கேள்வியில் ஒரு இன்பத்தையும் அடைந்தார் ராணி. அப்படி அவள் இன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவள் கையில் இருந்தது ஒரு நாகலிங்கப்பூ. அதை தன் அழகிய நாசியில் வைத்து முகர்ந்து சில வினாடிகள் கண்களையும் மூடினா. அவளுடைய இத்தனை சிந்தனைக்கும் இடம் கொடுத்து பல வினாடிகள் தாமதித்த டைபீரியஸ் அதற்கு மேலும் பொறுக்க முடியாமல், ராணி அடிமை வணங்குகிறேன் என்று மேலுக்கு வெகு மரியாதையையும் குரலில் சிறிது கடுமையை காட்டியும் அவள் கவனத்தை தன்னிடம் திருப்ப முயன்றான். இடது கையில் நாகலிங்க மலரை பிடித்து நாசியில் முகர்ந்த வண்ணம் மெல்ல திரும்பினா ராணி. அப்பொழுதும் அவள் கண்கள் அந்த பழைய கனவுலகத்திலேயே இருந்ததால் அவள் பதிலேதும் சொல்லாமல் சிறிது நேரம் டைபீரியஸை வெறித்து பார்த்து கொண்டு நின்றான். அவள் கண்களிலும் முகத்திலும் சிந்தனை ரேகை அதிகமாக படர்ந்து கிடந்ததை கவனித்த டைபீரியஸ் மீண்டும் ஒருமுறை அவளை நோக்கி தலை வணங்கி, ராணி பெரும் சிந்தனையில் இருப்பதாக தெரிகிறது என்று பேச்சை துவக்கினா. சிந்தனைக்கு சிறை கிடையாது டைபீரியஸ், அது உனக்கும் தெரிந்திருக்க வேண்டுமே என்றார் ராணி பதிலுக்கு தனது குரலில் சிறிது அலட்சியத்தையும் வெறுப்பையும் காட்டி. ராணி சொன்ன பதிலில் சூட்சுமத்தை புரிந்து கொண்டான் டைபீரியஸ். தான் அவள் நடவடிக்கைகளை ஓரளவு கட்டுப்படுத்தி வைத்திருப்பதையே ராணி குறிப்பிடுகிறாள் என்பதை அறிந்து கொண்ட யவனர் கடற்படை தலைவன் அதை அறியாதவன் போல, ராணிக்கு எதிலும் சிறை இருக்க முடியாது, குடிகளுக்கு சிறையுண்டு தடையுண்டு, அவற்றை விதிப்பதே முடிசூடும் வர்க்கம். அப்படி இருக்க முடிசூடும் ராணிக்கு சிந்தனை சிறை என்ன, எந்த சிறைதான் இருக்க முடியும் என்றான். ராணி மெல்ல நகைத்தா. அவள் நீலமணி கண்களில் அதுவரை இருந்த கனவு மறைந்தது, இகழ்ச்சி குடிகொண்டது. இப்பொழுது உன் ராணியாய் இருப்பது சிறை அல்லவா என்று கேட்டா இகழ்ச்சி தன் குரலிலும் துணிக்க. டைபீரியஸின் கூர்விழிகள் அவள் கண்களை சிறிதும் சலனமின்றி நோக்கின. அவன் பதிலும் உறுதியுடன் வெளிவந்தது, சிறை வேறு கட்டுப்பாடு வேறு ராணி என்றான் டைபீரியஸ். இப்பொழுது நான் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன், சிறைக்குள் அல்ல, அப்படிதானே என்றார் ராணி. ஆம் ராணி, கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறீர்கள், சிறை அல்ல, திட்டமாக வந்தது டைபீரியஸின் பதில். இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? குற்றத்தை முன்னிட்டு அளிக்கப்படுவது சிறை, கடமையை முன்னிட்டு விதிக்கப்படுவது கட்டுப்பாடு. விதித்தது நீதானே? இல்லை. வேறு யார்? யார் விதித்தது என்று கேட்காதீர்கள், எது விதித்தது என்று கேளுங்கள். சரி, எது விதித்தது? சம்பிரதாயம். சம்பிரதாயமா? ராணி குரலில் சிறிது ஆச்சரியத்தை காட்டினா. ஆனால் அவளுக்கு பதிலுரைத்த டைபீரியஸின் குரலில் ஆச்சரியம் ஏதுமில்ல, உணர்ச்சி மிகுந்த குரலில் பேசினா யவனர் கடற்படை தலைவன்.
ஆம் ராணி, சம்பிரதாயம் பல கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. கடமைக்கும் சம்பிரதாயத்தின் கட்டுப்பாட்டுக்கும் முடிசூடும் பேரரசர்களாயிருந்தாலும் வணங்கித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் அந்த கடமைகளும் கட்டுப்பாடுகளும் அவர்கள் நன்மையையும் மக்கள் நன்மையையும் முன்னிட்ட மோதாதையர்களால் வகுக்கப்பட்டவை. அரசர்களின் இருப்பிடங்களுக்கு காவல், அவர்கள் வெளியே செல்லும் போது காவல், விழாக்களில் கலக்கும் போது காவல், இத்தகைய காவல்கள் காரணமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக இத்தகைய கட்டுக்காவல் அவர்களுக்கு பாதுகாப்பை அளிக்கின்றன. இரண்டாவதாக மக்களுக்கு அவர்களிடம் மதிப்பை ஏற்படுத்துகின்றன. மூன்றாவதா என்று சொல்லிக் கொண்டு போன டைபீரியஸ் மூன்றாவதாக என்ற இடம் வந்ததும் சற்று பேச்சை நிறுத்தினா. ராணி அவனை சரளென ஒரு முறை நிமிர்ந்து நோக்கினா. அந்த வேகத்துடன் வந்தது அவள் சொற்களும். மூன்றாவதாக சொல் டைபீரியஸ் என்று சீறின அவ. மூன்றாவதாக அவர்களிடமிருந்தே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றன என்றான் டைபீரியஸ் தலையை சிறிது தாழ்த்தி. விளங்கச் சொல் டைபீரியஸ் என்ற ராணி கோபத்தோடு. ஒருவேளை அரசர்கள் மனம் கடமையிலிருந்து வலுவ எத்தனைக்குமானால் அந்த கட்டுக்காவல் அதற்கும் பெரும் இடையூறா இருக்கும் என்றான் டைபீரியஸ் மிக மெதுவான குரல்ல. அத்துடன் அந்த பேச்சை முடித்துவிட நினைத்தான் டைபீரியஸ். ஆனால் ராணி விடல. இத்தனை கட்டுக்காவலையும் மீறி அரசர்கள் தங்கள் இஷ்டப்படி நடக்க விட விரும்பினால் என்று கேட்டா. அதற்கும் அரச நீதியில் வழி இருக்கிறது என்றான் டைபீரியஸ். என்ன வழி? அரசர்கள் நடத்தை அவர்கள் நாட்டு நலனுக்கு முரண்பாடாக அமையுமானால் அதை கட்டுப்படுத்துவது அமைச்சர்கள் கடமை. ஏன், படைத்தலைவர்கள் கடமை அல்லவா? அவர்களுக்கும் அந்த கடமை உண்டு. அந்த கடமையை முன்னிட்டுத்தான் என்னை சிறை வைத்திருக்கிறாயா என்று கடும் கோபத்துடன் கேட்டார் ராணி. டைபீரியஸின் ஆஜானு பாகவான சரீரம் இதை கேட்டதும் அறையின் கூரையே தொட்டு விடுவது போல நன்றாக உயர்ந்தது. அவன் கண்கள் வாளின் நுனியை விட கூர்மை பெற்று பளிச்சிட்டன. அவன் வலிய உதடுகள் ஒருமுறை மடிந்து திறந்தன. சொற்கள் அம்புகளென உதிர்ந்தன. சிறை என்று சொல்வதை விட கட்டுப்பாடு என்று சொல்வது அரச நீதிக்கு மிகவும் பொருந்தும் ராணி. நீங்கள் மட்டும் இந்த நாட்டுக்கு வந்த காரணத்தை எண்ணி பார்த்து அதன்படி நடந்திருந்தால் இத்தனை நாள் யவன அரசு இங்கு நிறுவப்பட்டிருக்கும். நீங்களும் பெயருக்கு மட்டும் ராணியாயிராமல் உண்மை ராணியாக இன்று இங்கு அரசு புரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் தமிழன் ஒருவனிடம் சிந்தையை பறிக்கொடுத்த கடமையை மறந்தீர்கள். கடமையை மறந்தது மட்டுமல்ல, கடமையை நிறைவேற்ற முனைந்த எனக்கும் பெரும் இடைஞ்சலாக செயல் புரிந்தீர்கள். உங்களைப் போல் நானும் கடமையை காற்றில் விட்டிருந்தால் இந்த புகார் கூட இன்று நம் வசம் இருக்காது. யவனர்கள் தமிழர்களிடம் நிரந்தரமாக அடிமை வாழ்வு வாழ வேண்டியதா இருந்திருக்கும். அந்த அடிமை தலையை உடைக்க உறுதி கொண்டுள்ளேன் ராணி. அதற்கு இடையூறுகள் பல இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் அவற்றை கண்டு நான் அஞ்சவில்லை. யார் எதிர்த்தாலும் யவன ஜோதிடர்கள் சொல் பழித்தே தீரும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. சந்தேகமிருந்தால் இன்று இங்கிருக்க மாட்டேன். தமிழகம் இன்றுள்ள நிலையில் புகாரிலிருந்த பயணப்பட்டிருப்பேன் என்றான் டைபீரியஸ். இன்றுள்ள நிலைமையா என்று ஏதும் புரியாம வினவின ராணி. டைபீரியஸ் உடனே பதிலுரைக்காம ஒரு வினாடி நிதானித்தான். பிறகு நிதானமாக சொன்னா, வெண்ணிப்போர் முடிந்துவிட்டது ராணி என்று மெல்ல உதிர்ந்த அந்த நான்கே சொற்கள் அவற்றில் லேசாக துணித்த டைபீரியஸின் கவலை இவற்றின் உள்ளர்த்தத்தை நன்றாக புரிந்து கொண்டார் ராணி. வெண்ணிப்போர் முடிந்துவிட்டது என்று டைபீரியஸ் சொன்னாலும் அவன் முகபாவம் அது எப்படி முடிந்துவிட்டது என்பதை தெளிவாகத்தான் தெரிவித்தது. இருந்தாலும் அவன் வாய்ப்பட விஷயத்தை அறிந்து கொள்ள எண்ணிய ராணி, அப்படியா என்றா இயற்கையாக வெளிப்படாத வியப்பை செயற்கையாக குரலில் காட்டி. ஆம் என்றான் டைபீரியஸ். ராணியை முடிவு பற்றி கேட்கட்டும் என்று அவள் கேட்கட்டும், அவள் முகத்தை கவனிக்கிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் டைபீரியஸ். ஆனால் கேள்வி கேட்ட ராணியின் குரலில் எந்தவித உணர்ச்சியும் ஏற்பட்டதாகவே தெரியல. எப்படி முடிந்தது டைபீரியஸ் என்று சாதாரணமாகவே கேட்டாவ. நமது எதிரிகள் வெற்றியடைந்தார்கள் என்றான் டைபீரியஸ். யார் நமது எதிரிகள் என்று குரலில் சலனம் ஏதுமின்றி ராணி வினவினா. நமது விரோதிகளானாலும் நமது நண்பர்களின் விரோதிகளானாலும் ஒன்றுதானே? ஆம், நம்முடன் நட்புரிமை கொண்ட நமக்கு புகாரை சாசனம் செய்தது இருங்கோவேல். ஆமாம், அவனுக்கு உற்ற நண்பர்களாய் நின்றவர்கள் பாண்டியனும் சேரனும். உண்மை, அந்த மூவருமே முறியடிக்கப்பட்டார்கள் என்ற சொற்களை நன்றாக அழுத்திச் சொன்னான் டைபீரியஸ். ராணியின் கண்கள் வியப்பால் மலர்ந்தன. அவள் விட்புருவங்கள் ஏதோ கேள்வி அம்புகளை தொடுப்பன போல் மேலும் வளைந்து முகத்தில் எழுந்தன. அத்தனை பெரிய படையையா மன்னர் கரிகாலர் திரட்டியிருந்தார் என்று கேட்கவும் செய்தார் ராணி. கரிகாலனை பற்றி மிகுந்த மரியாதையுடன் ராணியின் வாயிலிருந்து உதிர்ந்த சொற்களை கவனித்ததும் கவனிக்காதவன் போல சொன்னார் டைபீரியஸ். இல்லை ராணி, கரிகாலன் படை இருங்கோவேலின் படையில் நான்கில் ஒரு பங்குதான். அப்படியும் கரிகாலராவென்றார்? விசித்திரமாயிருக்கிறதே டைபீரியஸ் என்று ராணி தனது ஆச்சரியத்தின் எல்லையை குரலிலும் காட்டினா. இதில் விசித்திரம் ஏதுமில்லை ராணி என்ற டைபீரியஸின் குரலில் உறுதியும் வியப்பும் கலந்து உதிர்ந்தன. விசித்திரமில்லையா என்று வினவினார் ராணி. இல்லை, நான்கு மடங்கு பெரிய படையை சிறு படை முறியடித்தது விசித்திரமில்லையா? இல்லை, ஏனென்றால் படைபலம் வெற்றியடையவில்லை. வேறெது வெற்றியடைந்தது? புத்திபலம், போர் தந்திரம். புரியவில்லை டைபீரியஸ். புரியும்படி சொல்கிறேன், கேளுங்கள் ராணி என்று கூறிய டைபீரியஸ்
வெண்ணிப்போர் விவரங்களை விளக்கலானா? இந்த போரில் கரிகாலன் வீரத்துக்கும் பங்கு உண்டு. ஆனால் அதைவிட பெரிய பங்கு இந்த போர் திட்டத்தை வகுத்தவனுக்கு உண்டு. போர் நுட்பங்களை அணு அணுவாக அறிந்த சிறந்த படைத்தலைவன் ஒருவனின் மதியை இந்த வெற்றியை சம்பாதித்து அளித்திருக்கிறது. இந்த வெற்றியை அளித்தவன் முதலில் நாகையின் கடற்கரையில் சிறிய படைத்தளத்தை அமைத்தான். எனது கண்களில் மண்ணை தூவ, வெண்ணிக்கும் நாகைக்கும் இடையே படை இருந்ததால் நான் புகாரிலிருந்து இருங்கோவேலின் உதவிக்கோ விரைய மாட்டேன் என்பதை அவன் அறிந்திருக்க வேண்டும். அதில் நமக்கு ஆபத்து இருக்கிறது. நான் நாகைக்கு சென்றால் கடல் மார்க்கத்தில் அவன் மரக்கலங்களை அனுப்பி புகாரை தாக்கலாம் என்று சொல்லி கொண்டு போன டைபீரியஸை இடைமறித்த ராணி, புகாரை எப்படி பிடிக்க முடியும்? இங்குள்ள கோட்டை காவலர் வாழாவிருப்பார்களா? அல்லது இந்த மாளிகை மீது இருக்கும் இரு பெரும் யந்திர தூண்கள் இயங்காதிருக்குமா என்று கேட்டா? இவற்றின் பாதுகாப்பு சாதாரண எதிரியை சமாளிக்க முடியும். ஆனால் இளஞ்சலியனை போன்ற திறமைசாலியை சமாளிக்க முடியாது. அதற்கு யந்திர தூண்கள் போதாது, சிந்தனை தூண்கள் தேவை என்று டைபீரியஸ் விஷமமாக புன்முறுவல் செய்தான். என்ன, சோழர் படை உப தலைவரா? அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறாரா என்றார் ராணி. ராணி, பசப்பு வார்த்தைகள், ஏமாற்று வித்தைகள் நமக்குள் இன்றுடன் நிற்கட்டும் என்ற சுடு சொற்களை உதிர்த்த டைபீரியஸ் அவளை நோக்கி இரண்டடி எடுத்து வைத்து, நன்றாக கேளுங்கள் ராணி. முதலில் எனக்கு புரியவில்லை, இப்பொழுது புரிந்து கொண்டேன். முகக்கவசம் அணிந்து புகாரில் உளவிய யவனர் மறுக்கள தலைவன் நாகையில் பாசறை அமைத்தவன். பிறகு பாசறையை திடீரென கலைத்த படைகளை மருத நிலத்துக்கு குடிகளுடன் கலக்கவிட்டு எதிரி உடலிலேயே வெண்ணியிலும் அதற்கப்பாலும் படரவிட்டவன். போரை இரவில் இருளில் துவக்கியவன். சமயத்தில் வெண்ணியில் கால்நடை தீவனங்களில் தீயெழுப்பி இருங்கோவேல் படையை திடீரென தாக்கியவன். இத்தனையும் ஒருவன். நீங்கள் யாரிடம் இதயத்தை பறிக்கொடுத்து நிற்கிறீர்களோ அந்த இளஞ்செழியன். இப்பொழுது கிடைக்கிறது ராணி, நான் விடை காணாத பல புதிர்களுக்கு விடை என்று சொல்லி கொண்டு போன டைபீரியஸ் ராணியின் கையிலிருந்த புது வகை புஷ்பத்தை பார்த்து, அது என்ன பூராணி என்று கேட்டான். ராணியின் நீலமணி கண்கள் மீண்டும் கனவு உலகத்தில் சஞ்சரித்தன. வெண்ணிப்போரை மனக்கண்ணால் கண்டா அவ? அப்படி கனா கண்டு கொண்டே மஞ்சத்தை நோக்கி சென்று அதில் அமர்ந்த நாகலிங்க மலரை நாசியில் நன்றாக முகர்ந்த மூச்சை இழுத்தான். அந்த மலரை இமை கொட்டாமல் பார்த்த டைபீரியஸ் ராணி, அந்த மலரை இப்படி கொடுங்கள் என்று கேட்டான். ராணி மலரை நீட்டினா. அதை கையில் வாங்கிய டைபீரியஸ் அதன் அமைப்பை பார்த்து, இந்த மலரை புகாரில் நான் கண்டதில்லையே என்றான். இது புகாரில் கிடையாது, இதன் பெயர் நாகலிங்கப்பூ. நாகையில் கிடைக்குமா? டைபீரியஸ் மேற்கொண்டு எதுவும் பேசல. ராணியிடமிருந்து அந்த மலரை வாங்கி அதை நீண்ட நேரம் ஆராய்ந்தான். பிறகு பொன்முறுவல் கொண்டான். இந்த மலர் பல விஷயங்களை விளக்குகிறது ராணி என்றான். என்ன விஷயங்கள் அவை என்று ராணி வினவினா. இந்த நாகத்தின் உடலிலேயே 10 முட்கள் இருக்கின்றன என்று டைபீரியஸ் பதில் சொன்னான். ஆமாம் என்ற ராணி. உடம்பில் முட்களை வைத்துக் கொள்வது ஆபத்து, 10 முள்ளா இருந்தாலும் எடுத்துவிட வேண்டும் என்றான் டைபீரியஸ். அத்தனை ஆபத்தா 10 முள் என்று ராணி வினவினா. ஆமாம், வேண்டுமானால் நீங்களே பாருங்கள் என்று டைபீரியஸ் கைகளை இருமுறை தட்டினா. ராணியின் அறை கதவு திடீரென திறக்கப்பட்டது. வாயிற்படிக்கும் அப்புறத்தில் அலிமா இரு யவன வீரர்களுக்கிடையில் சிறைப்பட்டு நின்றா. என்ன இது என்று சீறிக்கொண்டு எழுந்தா ராணி. 10 முள் என்று பெரிதாக நகைத்தான் டைபீரியஸ். நகைத்தது மட்டுமல்ல, புஷ்பத்துக்குள்ளிருந்த 10 முள்ளொன்றையும் கிள்ளியும் எரிந்தான். தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.